சினிமாஸ்ல இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கார பெருமன். இந்த படம் எடுத்த இயக்குனர் அண்ணன் முத்தையண்ணன் ஒரு நல்ல நட்புக்குரியவர், ஒரு இயல்பாக பேசக்கூடியவர், ஒரு அன்பானவர். இந்த சினிமாவை பார்க்க இப்போ நாங்கள் கோபுரம் சினிமாஸ் மதுரையில் இருக்கோம். அண்ணன் ஜோதிட சிவமாரிய பண்ணி, உடையன்பட்டி சவாரி மாமா, உச்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சாமி மாமா, அங்கிட்டு அண்ணன் வடத்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம், இன்னும் நிறையா பேர், தம்பி காடமங்கலம் முருகன், அங்கிட்டு செந்தில், நம்மளுடைய வாகன இயக்குனர் கருப்பையா, எல்லோரும் வந்துடுவோம். ஒவ்வொரு சினிமாவும் பார்த்தீங்கன்னா படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லார்ட்டும் ஒரு திறமை உண்டு. இந்த சினிமாவுக்கு பின்னால் எத்தனை கலைஞர்கள் வேலை பார்க்குறாங்க, பூரா கஷ்டப்படுறாங்க. இவங்களோட உழைப்புலாம் நிறையா இருக்குது. அதற்காக ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒவ்வொரு விதமாக இயக்குனர் மைண்டு எப்படி இருக்கோ அதை உதவியாக இந்த திரை காவியத்தை உருவாக்குவாங்க. ஏன்னா நானும் நாடகத்துலேருந்து இன்றைக்கி சினிமா திரைப்பட நடிகராகிட்டோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் வரும். அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தாமல் யார் எடுத்தாலும் சரி, அந்த இயக்குநரில் கஷ்டம் இருக்குது, நடிகருடைய கஷ்டம் இருக்குது, அந்த ப்ரொடியூசருடைய கஷ்டம் இருக்குது, அதில் வேலை வரக்கூடிய அந்த ஊழியர்களுடைய கஷ்டம் இருக்குது. அதனால் எந்த சினிமாவாக இருந்தாலும் நம்மளே அதை வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த படத்துக்கு போகிறோம்னு நம்மதே நினச்சி வரோம். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற கருத்துக்கு நாங்கள் முன்வரவில்லை. எந்த ஒரு திரைக்காவையும் பிறந்தாலும் எல்லாரும் ஆதரவு உண்டு. அந்த திரைக்கு வெளியே எத்தனையும் பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லா திரைக்காமியுமே வந்து அமையிற பொறுத்து தான், இயக்குநருடைய மைண்ட் செட்டை வச்சு தான் அந்த படம்லாம் உருவாகுது. அந்த வகையில் நாங்கள் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். அண்ணே சொல்லுவார், வெந்து தணிந்தது காடு அது வேட்டை போடணும்னு. நான் சொல்கிறேன், புதுமையாக வெந்து தணிந்தது காடு அந்த விறகு வெட்டி மூட்டத்தை போடும். அதே முடிஞ்சு, தேங்க்யூ.